வணக்கம். டிஆர்பி இன்று 10/1/2024 எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆனுவல் பிளானரை டென்டென்டிவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்க்கை இங்கே நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 கேட்டகரி ஆஃப் ரெக்யூர்மெண்ட் இந்த வருஷம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஜிடி, அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியில் ரிலீஸ் பண்ண போகிறோம். இவங்களுக்கான எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரலில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 1500. ஸோ இன்னும் சில வேகன்சி ஆட் பண்ணி டோட்டலாக 1766 வேகன்சி அப்படின்னு டிஆர்பி அந்த ஆனுவல் பிளானரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக நமக்கு தெரியும் லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானில் இது விட்டுருந்தாங்க. ஸோ இதில் 4000 வேகன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான டென்டென்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணி இவங்களான எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஜூனில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக ரெக்யர்மெண்ட் அதை தான் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான டென்டென்டிவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா April 2024, இவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா July 2024 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி அவங்களோட ஆனுவல் பிளானில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், அதாவது பிஜி டீச்சர்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மே மந்த் ரிலீஸ் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் ஆகஸ்ட் மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான வேகன்சி பார்த்திங்கன்னா 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான இருக்கிற வேகன்சி பிஜி டீச்சர்ஸ் தான். ஸோ டீச்சர்ஸ் யாருமே அப்செட் ஆகாதீங்க, கண்டிப்பாக இது வந்து ஒரு டென்டென்டிவான வேகன்சி தான் அப்படின்னு டிஆர்பி அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக இது ரிவைஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய வேகன்சி ஆட் ஆக போகுது. ஸோ அதனால் பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இன்னும் உங்களுக்கு 7 மாதம் இருக்கு, இந்த 7 மாதம் நல்லா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்லேயே நீங்கள் பிஜி டீச்சராக ஆக முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது வேகன்சியாக பார்த்திங்க அப்படின்னா சிஎம்ஆர் ஆஃப் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரிசர்ச் ஃபெலோஷிப், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது பிஹெச்டி ரெகுலரில் பண்ணுறவங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன்ஸ் இது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சி 120 சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஜூன் மந்த் வரும், அவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பரில் டென்டேட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆனுவல் பிளானில் வந்த அந்த போஸ்ட்டை மறுபடியும் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சீனியர் லெக்சரர்ஸ், லெக்சரர்ஸ், ஜூனியர் லெக்சரர்ஸ் அப்படின்னு 3 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக 139 வேகன்சி இருக்குது. ஸோ இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா September 2024 ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர் டிசம்பர்லேயே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட் 7th வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லா, அதாவது லா காலேஜ் சம்மந்தப்பட்ட போஸ்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 56 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா February 2024 ரிலீஸ் செஞ்சு இவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது February 2025 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி அவங்களோட ஆனுவல் பிளானரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே நோட் அப்படிங்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லியிருக்காங்க. சில மெயினாக அவங்க அந்த நோட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்கிறது, ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் விட்டுருக்க வேகன்சி எல்லாமே டென்டென்டிவ் வேகன்சி தான். ஸோ இது கண்டிப்பாக ரிவைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போஸ்டிங் எல்லாம் கூடும், கண்டிப்பாக பிஜி அசிஸ்டன்ட்க்கு டெஃபினட்டாக போஸ்டிங் இன்னும் நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துருந்த அந்த ஆனுவல் பிளானரை டிஆர்பி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 7 கேட்டகரிக்கு அவங்க எக்ஸாம் நடத்த போகிறாங்க. இல்லை முக்கியமாக நம்ம எதிர்பார்த்த எஸ்ஜிடிஆர்பி, அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜில் இருக்கிற எக்ஸாம் அண்ட் தென் டெட் எக்ஸாம், பிஜி எக்ஸாம், இந்த எஸ்ஜிஆர்டி எக்ஸாம், ஸோ இந்த எல்லா எக்ஸாமும் நடக்க போகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற டீச்சர்ஸ், ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அரசு ஆசிரியர் பணி அப்படிங்கிற அந்த கனவு நிறைவேறும் அப்படின்னு உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி வாழ்த்துக்களுடன் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி.